ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மானாமதுரை பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரண்டு குடும்பத்தாருக்கு ஏற்பட்ட பகை காரணத்தினால ஒரு ஏவல் மூலியமாக குட்டிச்சாத்தானை ஏவி விட்ட பின்பு நடந்த திகில் நிகழ்வதாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய மானாமதுரையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் 2016 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது மகா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய ஒரு சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவருக்கு நடந்ததா அப்படி சொல்லி பார்த்தா ஆமாங்க, இந்த மகா அப்படிங்கிற பெண்மணிக்கு 2015 காலகட்டத்திலிருந்து 16 காலகட்டம் அந்த சமயத்தில் கல்யாணம் நடக்கும்போது நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா, இந்த மகா அப்படிங்கிற பெண்ணை பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மானாமதுரையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் தாங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த மகா அப்படிங்கிற பெண்ணுக்கு 23 வயது இருந்திருக்குங்க. சரி, திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் ஏற்பாடு செய்யும் போது ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுடைய குடும்பத்தில் வர ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மகாவினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காருங்க, அதாவது மகாவுக்கு தாய்மாமன். தாய்மாமனுடைய மகன் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 25 வயதில் ஒரு கல்யாணமாகக்கூடிய நபர் இருக்காருங்க. சிறு வயதுலேருந்தே இவங்க இருவருக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா கிண்டலுக்காக, அந்த மாதிரி பேசித்தாங்க. இளங்கோவுக்கு ஆசை அதிகமாகவே இருந்திருக்குங்க மகாவை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மகாவுக்கு திருமண ஏற்பாடு செய்யும்போது இந்த இளங்கோ அப்படிங்கிறவர் மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்றுக்கு ஒன்றா வளர்ந்து வந்த காரணத்தினால அண்ணன் மாதிரி தான் நம்ம இளங்கோவை பார்க்குற அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. ஆனால் இளங்கோ அப்படிங்கிற தாய்மாமனுடைய மகனுக்கு மகா மேலே கொள்ளை பிரியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர் முழுவதும் மகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்ஃபோன் மூலம் கொண்டு மகாவினுடைய ஃபோட்டோவை தாங்க வச்சிருப்பார். இந்த சமயத்தில் மகா வந்து இளங்கோவை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் மகாவினுடைய அப்பாவும் வந்து இதற்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாருங்க. அவர் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த மகா அப்படிங்கிற பெண்ணை பொறுத்தளவு பிஎஸ்சி படிச்சுட்டு பிஎட்டும் முடிச்சிருக்காங்க, அதாவது ஆசிரியர் படிப்பும் முடிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த இளங்கோ அப்படிங்கிற நபர் 10ஆம் வகுப்போட ஃபெயில் ஆகிட்டாருங்க. அதற்கு மேலே எவ்வளவோ அட்டெம்ட் வந்து பண்ணியும் கூட ஃபெயிலான காரணத்தினால அதற்கு மேலே படிக்கவே இல்லைங்க. அதை ஒரு காரணமாக காமிச்ச மகாவினுடைய அப்பா வந்து, என்னுடைய மகன் நல்லா படிச்சிருக்கா, தன்னுடைய மகளுக்கு சரியான ஜோடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ வந்து தவிர்க்க ஆரம்பிச்சாருங்க. இந்த பிரச்சனையின் போது இரண்டு குடும்பத்தாருக்கும் சின்னதாக ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சுங்க. அப்போது இளங்கோவினுடைய அப்பா வந்து அதை பெரிதாக எடுத்துக்கலிங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தான் வளர்த்த புள்ளதான் வந்து மகாபம் அப்படி சொல்லிட்டு இளங்கோவினுடைய அப்பா பெருந்தன்மையோடு விட்டாங்க. ஆனால் இளங்கோவினுடைய அம்மாவுக்கு பயங்கர கோபங்க. சிறு வயதிலிருந்தே காது குத்து ஃபங்க்ஷன் சீர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக தாய்மாமன் முறை சீர்களை வந்து வாங்கிட்டு இப்போது வேற ஒருத்தங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் இருக்காங்க. இது போக போக இரண்டு குடும்பத்தாருக்கும் பனிப்போர் மாதிரி ஆகி இரண்டு குடும்பத்தாருக்கும் அப்படியே விரிசலே ஏற்பட்டுச்சுங்க. அப்போது மகாவினுடைய அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வந்து வீட்டுக்கு வந்து பெண் கேட்டு வர சொல்கிறாங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட இளங்கோ என்ன பண்ணுறாருன்னா, ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு கிராமத்துக்குள்ளே வரும்போதே அங்கேயே அந்த குடும்பத்தாரை, மாப்பிள்ளை குடும்பத்தாரை தடுத்து அசிங்கசியமாக பேசி திருப்பி அனுப்பிட்டாருங்க. தான் வந்து இருக்கும்போது எப்படி நீங்கள் பொண்ணு கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்ச காரணத்தினால ஒரு வழியாக இது மகாவினுடைய குடும்பத்தாருக்கு தெரிய வருதுங்க. அவங்களுடைய அப்பா பயங்கர ஆத்திரப்பட்டு இளங்கோவை பிடிச்சி அடிக்கவே போயிட்டாருங்க. குடிகார பையனி, என்னுடைய வீட்டுக்கு வந்தவங்களை எப்படா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குடும்பத்தாருக்கும் வாக்குவாதமாகி கைகளப்பு வரைக்கும் போயிருச்சுங்க இரண்டு குடும்பத்தாருக்கும். ஆனால் இவ்வளவு சொல்லியும் கூட இளங்கோவுக்கு அந்த மகாவின் மேல் இருக்கக்கூடிய ஒருதலை காதல் காரணத்தினால அந்த ஆசை வந்து அவருக்கு போகவே இல்லைங்க. மறுபடியும் தண்ணி போட்டுட்டு ஊர் முழுக்க வந்து அப்படியே தகராறுலேயே ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன், எவன் கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காருங்க. இந்த சண்டைக்கு பின்பு மறுபடியும் ஒரு மாத காலகட்டம் கழித்து
அவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளிங்க. நல்ல வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை வீட்டில் போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் வந்து மகாவினுடைய வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றாங்க. அப்போது இளங்கோவினுடைய அப்பா அவரை தடுத்து வச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாருங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இளங்கோனால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியலைங்க. கடைசியாக அந்த 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பொண்ணு கேட்டு வந்த அந்த குடும்பத்தாருக்கு வந்து பொண்ணையும் பிடிச்சிருச்சுங்க, அதாவது மகாவுக்கு வந்து அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சு. ஒரு வழியாக நிச்சயதார்த்த தேதியெல்லாம் முடிச்சு கல்யாண தேதியும் வந்து வருதுங்க. அந்த சமயத்தில் இளங்கோவினுடைய அம்மாவுக்கு பயங்கர ஆத்திரங்க. என்ன காரணம் அப்படி சொல்லி பார்த்தா, தன்னுடைய மகனை விட்டுட்டு இவ வேற யாரை கல்யாணம் பண்ணி நல்லா இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை குடிகாரனாக்கி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பண்ண வச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுவதும் சாபம் விட்டுட்டே இருந்திருக்காங்க இளங்கோவினுடைய அம்மா. அப்போது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது மகாவினுடைய குடும்பத்தாருக்கு தெரியும் இல்லையா, பத்திரிகையெல்லாம் அடிச்சு முதல் பத்திரிகை வந்து தாய்மாமன் வீட்டில் தான் வைக்கணும், இளங்கோவினுடைய அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு வந்து பத்திரிகை வச்சோம் அப்படின்னா இளங்கோ வந்து திருமணத்தப்பம் கூட உள்ள வந்து கலாட்டா பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையே வைக்கலைங்க மகாவினுடைய குடும்பத்தார். அப்போது இவங்களுக்கு ஆத்திரங்கள் அதிகமாக தாங்க வருது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இளங்கோவினுடைய அப்பா மட்டும் எப்படி இருந்தாலும் தங்கச்சியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருந்தருமையாக விட்டுட்டாருங்க. அதே நேரத்தில் மகாவினுடைய அம்மாவுக்கும் அண்ணனோட மகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்குங்க. அங்கேயும் வந்து மகாவினுடைய அப்பா தாங்க அங்கே பிரச்சனை பண்ணுறாரு, இங்கே வந்து இளங்கோவினுடைய அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு வழியாக மகாவினுடைய கல்யாணம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. முடிஞ்ச பின்பு சீரெல்லாம் முடிஞ்சு நேராக வந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மாப்பிள்ளை வீட்டுக்கு மகா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களும் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேலோங்கி இருக்கக்கூடிய குடும்பங்கள் தாங்க. 2 வீடுகள் சொந்த வீடுகள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வீட்டில் வந்து மகா மற்றும் அவங்களுடைய கணவர் வந்து தனியாக வச்சுட்டு மாமனார் மாமியார் வந்து வேற ஒரு வீட்டில் இருந்துட்டாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாத காலகட்டம் மகாவினுடைய வாழ்க்கை நல்ல நினைச்சதை விட சந்தோஷமாக தாங்க போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் அந்த கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையும் வந்து மகாவை நல்லா பார்த்துக்கிறாரு. எனக்கு பிடிக்கல, அண்ணன் மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால என்ன பண்றது அப்படின்னு தெரியலிங்க. ஆனால் அதெல்லாம் புரியாமல் இளங்கோவினுடைய அம்மா வந்து அந்த பெண் எப்படியும் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சூழ்ச்சியோடவே இருந்திருக்காங்க. அதற்கடுத்து கல்யாணமாகி 5வது மாத காலகட்டத்தில் வந்து இந்த மகா அப்படிங்கிற பெண் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருதுங்க. இந்த நியூஸ் ஓரளவுக்கு அப்படியே மகாவினுடைய அம்மா அப்பாவுக்கு வரும் இல்லையா, அப்படியே இளங்கோவினுடைய குடும்பத்தாருக்கும் தெரிஞ்ச உடனே இந்த இளங்கோவினுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, என்னதான் இருந்தாலும் தாய் மாமன் தானே, நான் வளர்த்த புள்ள கல்யாணத்துக்கு தான் அவங்க பத்திரிக்கை கொடுக்கல, அவங்க முறை தவறி நடந்தாலும் நம்ம போய் வந்து அந்த பொண்ணுக்கு பலகாரமெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கரமாக இளங்கோ ஆத்திரமாயிட்டாருங்க. என்னையே வேணான்னு ஒதுக்கி போனவன், நீ உன்னுடைய தங்கச்சி பொண்ணு அப்படி சொல்லிட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் பயங்கரமாக பேசி பயங்கர தண்ணியிலேயே ஈடுபட்டு இருந்திருக்காருங்க. வீட்டில் கலவரத்தோடையே இருந்திருக்காரு. அன்றைய இரவு இளங்கோவை சமாதானப்படுத்தின அவங்களுடைய அம்மா, எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய அப்பாவோ நானும் அங்கே போக மாட்டோம், நீ தைரியமாக தூங்க அப்படி சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதும் அன்றைய இரவு முழுவதும் தூங்கும்போது இளங்கோ ஃபுல் தண்ணியில் தாங்க தூங்கிட்டு இருந்திருக்காரு. நைட்டு 1 மணி தோராயமாக இருக்குங்க. அவங்களுடைய இளங்கோவினுடைய அம்மாவும் அப்பாவும் காலில் படுத்திருக்காங்க. இளங்கோ அவருடைய ரூமில் வந்து அறையில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு கிரிச்சு கிரிச்சுன்னு ஏதோ சத்தம் கெட்ட உடனே, கத்திர சத்தம் கெட்ட உடனே அவங்களுடைய அப்பா அவசர அவசரமாக எந்திரிச்சு போய் இளங்கோவினுடைய அறையை பார்க்குறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இளங்கோ அப்படிங்கிற ஒரு அந்த மகா அப்படிங்கிற பெண்ணை நினச்சி நினச்சே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில மாட்டி தொங்க ஆரம்பிச்சிட்டாருங்க அப்படியே மின்விசிறியில். அதை பார்த்த உடனே அவங்களுடைய அப்பா வந்து அவசரமாக உயிர் இருக்குங்க போய் காப்பாற்றி அப்படியே வந்து கயிறெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் உதவியோடு அழைச்சி வந்து காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அடுத்த நாள் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் தாங்க இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வந்து இளங்கோவை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லடா, மறுபடியும் அவளையே இடம் நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு உற்சார உறவினர்கள் முதற்கொண்டு திட்டுறாங்க. அப்போது தான் மகாவினுடைய அம்மாவுக்கு மனசே கேட்கலிங்க. என்னதான் இருந்தாலும் தான் வளர்த்த புள்ள, அதாவது இளங்கோவும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை தானே மகாவினுடைய அம்மாவுக்கு, இப்படி வந்து தூக்கு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு மகாவினுடைய அம்மா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இளங்கோவினுடைய அம்மா மகாவினுடைய அம்மாவை பயங்கரமாக திட்டுறாங்க. எல்லாத்தையும் பண்ணி என் குடும்பத்தையே கெடுத்துட்டு மறுபடியும் வந்து நாடகமாடறதுக்கு வந்து பார்க்கறையாடி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இளங்கோ காலில் வந்து உட்காந்து அழுகிறாங்க அவங்களுடைய அத்தை. ஏன்டா இப்படி பண்ணுற, அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளடா,
பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட அவங்களுடைய அப்பாவை மீறி கூட அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் சொல்லிட்டு இளங்கோவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க அவங்களுடைய அத்தை. அப்போது அவங்களுடைய அத்தை வந்து இளங்கோவுக்கு ஆறுதெல்லாம் பேசுறதை பார்த்துட்டு இளங்கோவனுடைய அப்பா பக்கத்துல தாங்க இருக்காரு, அவர் ஏற்கனவே வந்து கோபமெல்லாம் இல்லை, சரி விடுமா அவன் ஏதோ முட்டாள்தனமா பண்றான் இனிமேல் நல்ல மாறிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மகாவினுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை சொல்றாங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இளங்கோவனுடைய அம்மா ஒரு தந்திரமான திட்டம் ஒன்று திட்டாங்களா என்னன்னு தெரியலீங்க, நல்ல பயங்கரமா திட்டவங்க திடீர்னு வெளியே போய் கூஜான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து டீ ஆத்திட்டு வந்து மகாவினுடைய அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கும் போது டீ ஆத்தி கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி சொன்ன உடனே ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமா சரி நடந்தது நடந்து போச்சு இனிமேல் ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் இளங்கோ வந்து மருத்துவமனையில் தாங்க இருக்காரு. ஒரு வார காலகட்டம் முடிஞ்சு இளங்கோ வந்து வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எங்கேயும் போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும், தண்ணியெல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொன்ன காரணத்தினால பாதுகாப்பாக அவங்களுடைய அப்பா வந்து இளங்கோவை வந்து வீட்டிலேயே வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வந்து அதாவது இளங்கோ ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்து இரண்டாவது நாள் நேராக மகாவினுடைய வீட்டுக்கு இளங்கோவனுடைய அம்மா நடந்து போகிறாங்க. எதற்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிரச்சனை நடந்த பின்பு அடுத்த தெருவில் தாங்க மகாவினுடைய வீடு போகவே இல்லை. ஆனால் இப்போது தான் சமாதானம் ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போன உடனே அங்கே போன உடனே எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்க வாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவினுடைய அம்மாவை மகாவினுடைய அம்மா வரவேற்கிறாங்க. சரி வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாவினுடைய அப்பாவும் வந்து அதை பெரிதுபடுத்தாமல் விட்டாருங்க. அவரும் வந்து மருத்துவமனையில் போய் யார்கிட்டையும் பேசலை, போய் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு, ஏன்னா உறவு முறை தானே. அந்த சமயத்தில் நடந்தது நடந்துருச்சுன்னா நீங்களும் மனசில் இருக்கிறத மறந்துருக்கேன், நாங்களும் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு மகா வேற கர்ப்பமாக இருக்கான்னு கேள்விப்பட்டோம், நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு தான் நீங்களும் கூப்பிடல நாங்களும் வரல, போய் நாங்கள் பலகாரம்லாம் எடுத்து போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா அதாவது தாய் மாமா இளங்கோவனுடைய அப்பா சொன்னார், நாளைக்கு போய் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவனுடைய அம்மா மகாவினுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நல்ல சந்தோஷமாயிருச்சுங்க, குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மகாவினுடைய அப்பா 7வது மாதத்தை வளகாப்பு வச்சு கூட்டிகிட்டு வரமில்லாமா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் காதலை கேட்டுட்டு நாங்கள் அப்படியே இருக்க முடியாதுன்னா நீங்களும் அவர் வேணால் இருங்க, நாளைக்கு வந்து மகாவினுடைய அம்மாவும் நானும் போயிட்டு பலகாரம்லாம் கொடுத்துட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் ஒரு கார் ஒன்று அரேஞ்ச் பண்ணி மகாவினுடைய அம்மா இளங்கோவினுடைய அம்மா ரெண்டு பேரும் பலகாரம் இனிப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மகாவினுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவங்களுடைய அத்தையை பார்த்த உடனே நல்ல சந்தோஷமாயிருச்சுங்க மகாவுக்கு. சரி சண்டையெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக தாங்க இருந்திருக்காங்க. அன்றைய இரவு மகாவுக்கு கொண்டு வந்த அந்த கண்ணாடி வளையல், ஏன்னா கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு அலங்கரித்து பார்த்துட்டு சாயந்தரமே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய சொந்த கிராமத்திற்கு இளங்கோவினுடைய வீட்டுக்கு. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கிருந்து போகும்போது இனிப்புகள் பலகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ணாடி வளையல் வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை மாதிரிங்க, பீங்கானில் செய்வாங்க இல்லையா, ரோட்டோரத்துல விற்பாங்க இல்லையா, அதில் ஒரு 1 அடி 1.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை ஒன்று மகாவுக்கு வாங்கிட்டு போகும்போது கொடுத்துட்டு தாங்க வந்திருக்காங்க இளங்கோவினுடைய அம்மா. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மகா அப்படிங்கிற பெண்ணை பொறுத்தளவு ஊரில் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டில் வந்து நிறைய அலங்கார பொருட்களை வீட்டில் வந்து அங்கங்கே வச்சிருப்பாங்க. சரி அப்படி ஆசையாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொம்மை அழகாக இருக்கே, அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கா, ஒரு பையன் குழந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சிலையை எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அந்த சிலையை எடுத்து போய் அவங்களுடைய அத்தை கொடுத்த உடனே நல்லா அழகாக கொழு கொழு இருக்கிற மாதிரி பையன் உருவத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெட்ரூம்ங்க, ஒரு ஹால், ஒரு கிச்சன், கிச்சனுக்கும் ஹாலுக்கு நடுவில் ஒரு ரூம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல தான் அலங்கார பொருட்கள் மாதிரி கீழே வந்து மர செல்ஃப் மாதிரி ஒரு 2 அடி உயரத்தில் மர செல்ஃப் மாதிரி போட்டு திறந்து மூடுற மாதிரி கிச்சன்லாம் போடும் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க, அதுக்கு மேலே வந்து முன்னாடியே வச்சுட்டாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கரெக்டாக 4 நாள் கழித்து தான் மகாவினுடைய குடும்பத்தில் ஏதோ தவறு நடக்கிற மாதிரி சில மர்மமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கரெக்டாக அவங்களுடைய அத்தை வந்து பலகாரம்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 4வது நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமை மகாவினுடைய கணவர் வந்து விடுமுறை அப்படிங்கிற காரணத்தினால 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்காருங்க. அப்போது இந்த மகா கணவரை எழுப்பி நேராக போய் ஏதாவது நான்வெஜ் வாங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் முடிவேற வெட்ட போகணும், சரி போய் இரு நான் போய் கறி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு போய் 3/4 கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராருங்க. அப்படி கறிக்கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே கறி எடுத்துகிட்டு வரும்போது மகா வந்து பாத்ரூமில் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. கறியை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் வந்து ஃபோன் பேசிகிட்டே யார்கிட்டே பேசிகிட்டே வராருங்க, ஏன்னா அடுத்து வந்து முடிவு திருத்தக்கூடிய இடத்துக்கு போகணும். கிச்சனில் வந்து நான் கறி வச்சுட்டேன், குளிச்சுட்டு வந்து சமைக்க ஆரம்பி நான் வர்றதுக்கு லேட்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நேராக மறுபடியும் பைக் எடுத்துகிட்டு திரும்ப முடிவிருத்தும் இடத்துக்கு போயிட்டாருங்க மகாவினுடைய கணவர். அதற்கடுத்து குளிச்சு முடிச்சு வெளியே வந்து கிச்சன் முழுவதும் மகா தேடுறாங்க கறி எங்கே வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே தேடியும் அவர் வச்ச சிக்கன் வந்து எங்கேயுமே இல்லைங்க. அதற்கடுத்து எங்கடா வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுவதும் தேடி பார்த்துட்டு நேராக ஃபோன் பண்ணுறாங்க அவருடைய கணவருக்கு. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சிக்கனை எங்கே வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, கிச்சனில் தான் வச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க மகாவுக்கு எங்கேயுமே இல்லை. அதற்கடுத்து மறந்துட்டு இறந்துட்டு வந்துட்டீங்களா, வரும்போதே ஃபோன் பேசிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா வீட்டுக்குள்ளே வச்சது இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு முடிதிருத்தக்கூடிய
கடையில் முடி வெட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்து அவரும் வந்து வீடு முழுவதும் தேடி பார்க்குறாருங்க. அவர் கிச்சனில் வச்ச அந்த இடத்துல வந்து கறி இல்லைங்க. இந்த இடத்துல தான் நான் வச்சு அப்படின்னு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாருங்க. அதே நேரத்தில் மகா வந்து அவங்களுடைய கணவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிகிட்டே போகிறீங்க, வண்டியில் வரும்போது ஃபோன் பண்ணிகிட்டே வரீங்க, ஏதோ ஞாபகத்தில் வந்து மறந்துட்டு வந்தீங்களா அல்லது கறியான கீழே விழுந்துருச்சா வண்டியில் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கோபத்தில் வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்து கறியை வச்சது ஞாபகம் இருக்குது, எப்படி இல்லாமல் போக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீடு முழுவதும் அலசி ஆராயிறாங்க, எங்கேயுமே கறி இல்லை. அந்த சமயத்தில் மகாவுக்கு கணவர் மேலே தாங்க சந்தேகம், இவர் ஏதோ மறந்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. போனால் போயிட்டு தொலைது, நாளே முடிஞ்சிடும், நீங்கள் போய் மறுபடியும் கறி எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் மறுபடியும் போய் கறிக்கடையில் போய் கறி கேட்குறாருங்க 3/4 கிலோ. அப்போ அது கறி கடைக்காரர் இப்போது தான் கறி எடுத்துட்டு போனால் மறுபடியும் எதுக்கியா கறி கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம மறந்துட்டு வரல, எங்கேயோ வீட்டில் வச்சது தான், நம்ம எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழப்பத்தோடய ஒன்றும் இல்லையா சொந்தக்காரங்க வராங்களாமா இன்னொரு 3/4 கிலோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க மகா மற்றும் அவருடைய கணவர். அன்றைய இரவு சமைச்சு சாப்பிட்டு மகான் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய கணவருக்கு வந்து 1000 கேள்விகள்ங்க. வீட்டுக்குள்ளே வந்து கிச்சனில் அந்த இடத்துல தானே வச்சோம் அந்த சிங்கு பக்கத்தில், இங்கே போச்சு கறி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் இவங்க தான் நம்ப மாட்டேங்கிறாங்களே மகா. அதற்கடுத்து ஒரு வழியாக தன்னை எறியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் மண்டே வந்து ஆஃபீஸ் கிளம்பணும். காலையில் 10 மணிக்கு குளிச்சு ரெடியாகி பைக் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ் கிளம்பிட்டாருங்க. அவரை ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மகா வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தூங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மதியம் ஒரு 1:30 தோராயமாக எந்திரிச்சு வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமை விட்டு ஹால் சைடில் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போதே மகாவுக்கு பயங்கர துர்நாற்றம் அடிச்சிருக்குங்க வீடு முழுவதும். ஏன்னா துர்நாற்றம் அடிக்குது, எங்கே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை நேற்று மிச்சமிச்ச கறிக்குழம்பு இருக்கனால வாசல் அடிக்குது அப்படின்னு வாடகை அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கேயும் அடிக்கலைங்க. அதற்கடுத்து எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அப்போது அந்த கறி குழம்பையும் எடுத்து வெளியே வீசிட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் டயர்ல போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கினவங்க ஒரு 6-7 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. 7 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிக்கும் போது அவருடைய கணவரும் வந்து ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வராருங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என்ன மகா வீட்டுக்குள்ளே இப்படி நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்ன உடனே, ஆமாங்க மதியமே அடிச்சிச்சு, இப்போ பயங்கரமாக அடிக்குது, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுவதும் தேடு தேடுன்னு தேடுறாங்க. நாற்றம் மட்டும் பயங்கரமாக அடிக்குது. அந்த சமயத்தில் தான் அந்த வாடகை எங்கே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கரெக்டாக கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் ஒரு ரூம் மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த மரப்பலகை மாதிரி செல்ஃப் மாதிரி இருக்குது, அதில் தான் அந்த பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க, ஷோகேஸ்க்கு வைக்கிற பொம்மையெல்லாம். கரெக்டாக அவங்களுடைய அத்தை கொண்டு வந்து பொம்மை கொடுத்தாங்கல்ல, ஒரு பையன் உருவத்தில் ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃபில் அது வந்து கதவுங்க பூட்டி திறந்துக்கலாம். அந்த கதவு பக்கத்தில் தான் வாடகை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்க்கும்போது கணவன் மற்றும் மனைவிக்கு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று அந்த 3/4 கிலோ கறியை கொண்டு வந்தார் இல்லையா, அந்த கறி அந்த கருப்பு கலர் பாலித்தீன் கவரோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபுக்குள்ளே வந்து கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலித்தீன் கவரில் இல்லாமல் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி அந்த செல்ஃப் முழுவதும் அப்படி செதறி போய் கிடக்குதுங்க. அந்த நேரத்தில் தான் மகா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இந்த செல்ஃபுக்குள்ளேயே கொண்டு வந்து கறியை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தான் அவருடைய கணவர் வந்து அதிர்ச்சியோடு, ஏய் முட்டாள்தனமாக பேசாத, நான் எதுக்கு செல்ஃபுக்குள்ளே கொண்டு வந்து கறி வைக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் அப்படியே வச்சுருந்தா நீங்கள் பாரு குதற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எல்லா ரெண்டு பேரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அவர் கொண்டு வந்தது 3/4 கிலோ கறிங்க, ஆனால் ஒரு 4 பீஸ் 5 பீஸ் மட்டும்தான் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி குதறி போய் கிடக்குதுங்க. அந்த பாலித்தீன் கவர் வெளி சைடு தள்ளி போய் கிடக்குது. ஒருவேளை பூனைக்கான அப்படி போய் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் வந்து மரக்கதவு இருக்குங்க, பூட்டி தான் இருக்குது. ஐ மீன் பூனைகளினாலெல்லாம் திறக்க முடியாது சில இது மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர குழப்பங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே கொண்டு வந்த 3/4 கிலோ கறியில் கொஞ்சம் தான் இருக்குதே, மீதி கறி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க அந்த கறியெல்லாம் எடுத்து வெளியே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய அத்தை இளங்கோவினுடைய அம்மா கொண்டு வந்து ஒரு பொம்மை மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த பொம்மைக்கு கீழே இருக்கக்கூடிய செல்ஃபில் தான் இந்த விஷயம் எல்லாமே, அந்த கறி செதறி போய் கிடக்கிறது எல்லாமே கிடக்குதுங்க. அன்றைய நாள் முழுவதும் கணவன் மற்றும் மனைவிக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் மறுபடியும் 2 நாள் கழித்து இன்னொரு பயங்கரமான விஷயம் மகாவினுடைய வீட்டில் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா, மகா வந்து அடுத்த நாள் காலையில் அவருடைய கணவர் வேலைக்கு போயிட்டாருங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கினவங்க 5:30 எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பெட்ரூம்லேருந்து எந்திரிச்சு கிச்சனுக்கு வர்றாங்க. அப்படி கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிவியில் வந்து ஏதோ ஒரு பாட்டு ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டு கிச்சனில் வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. அந்த சமயத்தில் கிச்சனில் காஃபி போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹால் சைட்லேருந்து கிரிச்சு கிரிச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுடைய கதவுலேருந்து கொஞ்சம் தள்ளி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது மகா வந்து ஒரு காட்சி ஒன்று பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒன்று இருக்குங்க. அந்த வீட்டிலிருந்து ஒரு 4 வயது பையங்க, தாமோதரன் அந்த பையன் பேர், தாமு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த 4 வயது பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மகாவினுடைய கனவு இருக்கார் இல்லையா, அவருடைய பெரியப்பா பொண்ணோட மகன் தாங்க அந்த பையன். ஸோ அந்த காரணத்தினால சொந்தக்கார பையன் தானே, அவன் பாட்டை வந்து கதவு திறந்துக்கூடிய காரணத்தினால டிவி ஓடிட்டு இருக்குல்ல, சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி ஸ்ப்ரிங் சோஃபாங்க மேலே எப்பயுமே சோஃபாவில் இருந்தாலும் குதிச்சு குதிச்சு விளையாடுவான், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காட்சியை இங்கிருந்தே கிச்சன் இருந்தே மகா பார்க்குறாங்க.
அப்போது தாம குதிக்காதடா, அமைதியாக இருந்து டிவி பாடுறா, சோஃபாவில் குதிக்காத குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த பையனுக்கும் கொஞ்சம் பாலாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாத்திட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த சத்தம், ஸ்பிங்கு சத்தம் வந்து பயங்கரமாக அதிகமாக கேட்ட உடனே எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது மகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 5:30 to 6:00 தோராயமாக தான் ஆச்சு. அந்த ஹால் சைடு இருக்கக்கூடிய டிவி ஓடிட்டுருக்கக்கூடிய இடத்துல வந்து லைட்டு போடலிங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடு ரூமில் தான் லைட்டு போட்டிருக்காங்க. லைட்டாக வந்து இருட்டாக தான் இருந்திருக்கு. அந்த சோஃபாவில் உட்காந்துருந்த அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சோஃபாவிலேருந்து ஒரு 4 to 5 feet மேலே செவுறு வரைக்கும் முட்டை மாதிரி மேலே போய் போய் பந்து மாதிரி மேலே போய் போய் சோஃபாவில் வந்து டம்மு டம்முனு உட்காறாங்க. அந்த சத்தம் தான் பயங்கரமாக கேட்டிருக்கு. இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா பயத்தில் வந்து அழகாமல் எட்டி பார்க்குறாங்க. தாமு தாமு அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித பதிலும் சொல்லாமல் சோஃபாவில் மேலேயும் கீழேயும் பந்து மாதிரி அந்த மேலே இருக்கக்கூடிய காங்கிரீட்ஸ் இது சீலிங் இருக்குல்லையா, அது வரைக்கும் குதிச்சுட்டு போற மாதிரி அந்த உருவம் பண்ணிட்டே இருந்திருக்குங்க. அப்போது பயத்திலேயே அந்த பையனுக்கு உண்டான பாலை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து நெருங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் அந்த ரூம் இருக்குன்னு சொன்னா, கரெக்டாக அந்த பொம்மை இருக்குன்னு சொன்னல, அந்த பையன் உருவத்தில் அவங்களுடைய அத்தை கொடுத்த பொம்மை, இளங்கோவனுடைய அம்மா கொடுத்த பொம்மை, அந்த பொம்மை பக்கத்தில் வர்றாங்க. வந்த அடுத்த நொடியே மகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சோஃபாவில் அப்படி உட்காந்து மேலையும் கீழையும் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த தாமு அப்படிங்கிற 4 பக்கத்து வீட்டு பையன் கிடையாதுங்க. அது ஒரு சாத்தான் மாதிரி ஒரு 2.5 உருவத்தில் வந்து கரை ஏறுனு மேலையும் கிளையும் குதிச்சுட்டு இருந்திருக்குங்க. லைட் இல்லாத காரணத்தினால நல்லா பார்க்க முடியல. பக்கத்தில் நின்று அந்த காட்சியை பார்த்த உடனே மகா வந்து கையில் வச்சிருந்த பாலை கீழே போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்தவங்க தாங்க. அதற்கடுத்து என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். 30 minutes கழித்து மகாவுக்கு வந்து அவருடைய கணவர் வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. என்ன நோக்கத்துக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லி தெரியல. எப்போதுமே ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தும் கூட மகா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லைங்க. எப்படி இருந்தாலும் ஃபோன் எடுத்துருவாள், ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய தாமுவினுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மகா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பையனுடைய அம்மா வந்து வீட்டுக்கு உள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்து மகா வந்து அப்படியே மயங்கி போய் குப்பரை விழுந்து கிடக்கிறாங்க. அந்த பாலெல்லாம் சூடான பாலெல்லாம் சேர்ந்து போய் கிடக்குது, குப்பரை விழுந்து கிடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து கர்ப்பமாக இருக்காங்க இல்லையா, காலிலிருந்து ஃபுல்லாக ரத்தமாக போயிட்டுருக்குங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே ஐயோன்னு கத்திட்டு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் சீக்கிரம் வாங்கினா மகாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவர் வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே உதவியோடு மகாவை தூக்கிட்டு போய் ஒரு 1 kilometer தள்ளி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்திட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் செக்கப் எல்லாம் மகாவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்தி அந்த பெண்ணுக்கு வந்து பிராணவாயெல்லாம் வச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. குப்பரை விழுந்த காரணத்தினால அபாஷன் ஆயிடுச்சாட்டு இருக்கு. எல்லாமே செக் பண்ணி ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. வந்து பயங்கரமாக அழுகிறாரு மகாவினுடைய கணவர். என்ன ஆச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகாவினுடைய கணவர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் புலம்புறாருங்க. அந்த சமயத்தில் மருத்துவர்கள் மறுபடியும் மகாவினுடைய கணவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தூக்கி போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், குழந்தையினுடைய இதய துடிப்பு வந்து நின்றுச்சு கீழே விழுந்த காரணத்தினால, அபாசன் பண்ணி எடுக்கல அப்படின்னா மகாவினுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால உடனே கையெழுத்து போட்டு அபாசன் பண்ணி அந்த குழந்தைய அந்த சிறு குழந்தையிருக்கலையா எடுத்துட்டாங்க. அபாஷன் பண்ணி எடுத்த பின்பு அடுத்த நாள் காலையில் தான் மகா வந்து கண்ணை முடிச்சிருக்காங்க. பக்கத்தில் போய் மகாவை கட்டி பிடிச்சி கணவர் அழுதுருக்காருங்க. என்னமா ஆச்சு எப்படிமா விழுந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மகா வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சொந்தக்காரங்க இல்லாத அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லாரும் போன பின்பு கணவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சியை மகாவினுடைய கணவர்கிட்ட அந்த பெண் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிச்சனில் வந்து நான் காஃபி போட்டுட்டு இருந்தேன், தாமு தான் வந்து சோஃபாவில் ஏறி ஏறி குதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது தான் வந்து சீலிங் வரைக்கும் மேலே ஏறி ஏறி ஒரு உருவம் குதிக்கிறத பார்த்து பயந்துக்கிட்டே தாமு தானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வந்து பார்த்தேன். அப்படி கரெக்டாக வந்து அந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரூம் பக்கத்தில் வந்த உடனே அந்த உருவம் வந்து குதிச்சுட்டு இருந்த உருவம் சோஃபாவோட கம்பன் உட்காந்துச்சாட்டுருங்க. எட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை எட்டி பார்க்கும்போது அந்த உருவத்தினுடைய முகத்தோற்றத்தை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அது ஒரு குட்டிச்சாத்தான் மாதிரி கரையேறுனு அப்படியே ஒரு 2.5 உருவத்தில் சோஃபாவில் உட்காந்துருந்துச்சு. நான் பார்த்த அடுத்த நொடியே அப்படியே அந்த உருவம் வந்து இடுப்பில் ஏற மாதிரி குதிச்சு வந்து வேகமாக மகா நின்று பார்த்துருக்காங்களையா, இடுப்பில் அப்படியே மேலே ஏறின மாதிரி இப்படி தாண்டினது தாங்க. அதற்கடுத்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அந்த பால் கீழெலாம் கீழே கொட்டிட்டு அதற்கடுத்து என்ன நடச்சனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓனு அழுகிறாங்க. அந்த சமயத்தில் தான் மகாவினுடைய கணவருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த கறி எடுத்துகிட்டு வந்து காணாமல் போனது, கீழே வந்து குதறி போட்டது, மிச்சக்கறி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இல்லாமல் போனது, இப்போது ஒரு உருவம் வந்து மகா பார்த்தது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இந்த வீட்டில் ஏதோ ஒரு மர்மமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது கணவன் மற்றும் மனைவி இந்த 2 இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதற்கடுத்து ஒரு வழியாக நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு மகாவை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள மகாவும் அவருடைய கணவரும் காலடி எடுத்து வச்சு உள்ளே போகும்போதே 2 வந்து அந்த வீட்டை பார்த்தே இவங்களுக்கு பயமாயிருச்சுங்க. அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாதுனா இவங்களுடைய பூர்வீக வீடு, கல்யாணமாய் 4-5 சரியாக நல்லா தானே இருந்தாங்க. ஒன்றுமே புரியாமல் வீட்டுக்குள்ளே போகும்போதே பயத்தோடு போனாங்க. அந்த உருவத்தை வந்து பார்த்த காரணத்தினால மகாவுக்கு வந்து பயங்கர
உச்சகட்ட பயத்தோடையே உள்ள நுழையிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மகா வீட்டுக்கு திரும்பின பின்பு வீடு முழுவதும் நள்ளிரவு நேரங்களில் இவங்க இருவரை தவிர யாரோ நடமாட்டம் இருக்கிற மாதிரியே வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த இரண்டாவது நாள் நள்ளிரவு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்டல் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு 2 மணி 2.5 மணி தோராயமாக இருக்குங்க. இந்த மகா அப்படிங்கிற பெண் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போடாமல் அப்படி சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது சைடில் வந்து அவருடைய கணவர் வந்து அங்கிட்டு படுத்திருக்காரு, இங்கிட்டு மகா படுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து கையில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்குங்க வித்தியாசமாக. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. டக்குன்னு இப்படின் திரும்பி பார்க்குறாங்க, பெரிய அதிர்ச்சிங்க, மகா பயங்கரமாக கத்திட்டாங்க. அவருடைய கணவரும் கத்தி எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே பார்க்கக்கூடிய காட்சி வந்து தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் மகா ஏற்கனவே பார்த்தா அதே குட்டிச்சாத்தானமாக இருக்கக்கூடிய உருவம் வந்து நடுவில் படுத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சத்தம் போட்ட அடுத்தனுடைய கட்டிலிருந்து சாதாரணமாக இறங்கி அது பாட்டு பெட்ரூம் கதவு வழியே வெளியே நடந்து போய் ஹால் சைடில் நடந்து போதுங்க. இதை நல்லா பார்க்குறாங்க, அது வேகமாக டிசப்பேர் ஆகல, அப்படியே நடந்து போயிட்டே இருக்குது. அந்த உருவத்தை ரெண்டு பேரும் பார்த்து மிரண்டடிச்சு போய் அன்றைய இரவே வந்து பூஜை ரூமில் வந்து விடிய விடிய கட்போரத்தை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டே உட்காந்துருக்காங்க. காலையில் விழுந்த உடனே மகாவினுடைய கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்கன்னு சொன்னா அதே ஊரில் தான் இருக்காங்க, வேற ஒரு ரெண்டு வீடு இருக்குன்னு சொன்னியா, அவங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டாங்க. அபாசனானதுக்கு காரணம் ஒரு குட்டிச்சாத்தன் மாதிரி 2.5 அடி உருவத்தில் இந்த வீட்டுக்குள்ளே உழாவிட்டே இருக்கு. நேற்று நைட்டு தத்ரூபமாக எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் படுத்துருந்து அப்படி சொன்ன உடனே அவங்க பெரியவங்க அப்படிங்கிற காரணத்தினால் டக்குன்னு புரிஞ்சிட்டாங்க. இது ஏதோ ஒரு ஏவலினுடைய வேலையாக தான் இருக்கும், யாரோ ஏவி விட்டு சைத்தான் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மகாவினுடைய கணவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வாடா, நாளைக்கு வந்து லீவ் சொல்லிட்டு வந்துரு, இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வேட்டை கருப்பன் கோவில் இருக்குது, அங்கே வந்து இந்த செய்வினை பில்லி சூனியமெல்லாம் எடுபடாது, அப்படி வச்சவங்க எல்லாம் அங்கே போயிட்டு நல்லா இருப்பி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம போயிட்டு வரலாம் சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த குட்டிச்சாத்தன் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கு, அதை கேட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அன்றைய நாள் வந்து சரி இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. போனவர் ஒரு 11.5 மணி தோராயமாக ஆஃபீஸ்லேருந்து வேறு நம்பர்லேருந்து மகாவுக்கு ஃபோன் கால் வருதுங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை சொல்லி, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்கள் கணவருக்கு, வரும்போதே உங்களுக்கு கூப்பிடாமல் பதத்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸினுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சிங்க மகா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் இடது கால் முழுவதும் கீழே முட்டி கீழே வந்து மாவு கட்டு போட்டிருக்காங்க. வண்டியில் வந்து ஆப்போசிட்டில் வந்த ஒரு டெம்போவில் வந்து அடிபட்டு அப்படியே நொறுங்கி போச்சாமா, கால்கள் வந்து போல்டு போட்டு தான் இது பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு மாவு கட்டு மட்டும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுருக்காங்க. எல்லாருமே போய் கதறி அழுகிறாங்க. மகாவினுடைய கணவர் வந்து கண்ணீர் விடுறாரு. இது எல்லாமே அவனுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தாங்க புரியுது. ஏன்னா வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாகவே எல்லாமே தப்பாக நடக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே தப்பாக தான் நடக்குது. என்னடா இப்படி நடக்குது, திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியலிங்க. கடைசியாக இவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இவர் அந்த வேட்டைக்கருப்பன் கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம்னு சொன்னாங்களே குடும்பத்தோடு, போகவே முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் மகாவினுடைய மாமனார் மாமியாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 10 நாள் இருந்து 10வது நாள் அந்த மருத்துவர்கள் இன்னொரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க குடும்பத்தாருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 10 நாள் கழிச்சு அந்த மாவு கட்டெல்லாம் பிரிச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டு போட்டு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது பாசிபிலிட்டியே கிடையாது, இவருக்கு வந்து கால்களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே மகா கத்தி கதறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது, பிளட் வந்து கிளாட் ஆயிடுச்சுங்க, பிளட் சர்க்குலேஷனே வரமாட்டேங்குது, நீங்கள் அப்படியே விட்டிங்க அப்படின்னா மேலே மேலே வந்து அழுகி போய் எல்லா எச்சாதான் வெட்ட வேண்டியது வரும், இப்போயே நீங்கள் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மாமனார் மாமியாருக்கு உடனே வந்து டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எப்போது ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிட்டத்தட்ட 2 வார காலகட்டத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, 2 வார காலத்துக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அது வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கங்க, இப்போதைக்கு நீங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்க தேவையில்லை, நீங்கள் கிளம்பி வந்து வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிச்சார்ஜ் வந்து நாளைக்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் மகாவினுடைய மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மகாவை கூப்பிட்டுட்டு அதான் பெரியப்பா பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து மகாவினுடைய கணவருக்கு துணையாக விட்டுட்டு நேராக அந்த வேட்டைக்கருப்பன் கோவிலுக்கே போகிறாங்க. ஒரு கார் ஒன்று பிடிச்சிக்கிட்டு அங்கே போய் அந்த வேட்டைக்கருப்பன் கோவிலில் போய் பயங்கரமாக கதறி அழுகிறாங்க இந்த மகா அப்படிங்கிற பெண். அந்த கோவிலை பொறுத்தளவு மாலை 6 மணி தோராயமாக அந்த செய்வினை ஏவல் இருக்கக்கூடிய நபர்களை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு கொடுப்பதற்காக அந்த வேட்டைக்கருப்பனுடைய பூசாரி வந்து அருள் வந்த மாதிரி உட்காந்துருப்பாருங்க ஒரு மேடையில். அந்த மேடை பக்கத்தில் உட்காந்து
இந்த மகா அப்படிங்கிற பெண் வந்து பயங்கரமாக போய் அழுது உடனே யோசிச்சு பார்த்துட்டு, உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் வீட்டில் வந்து ஒரு ஏவல் ஒன்று ஏவி விட்டுருக்காங்கம்மா, ஒரு சாத்தான் ஒன்று குட்டி சாத்தான் உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களை அழிக்கிறதுக்காகவே அனுப்பி வச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. ஆனால் ஏற்கனவே மகாவினுடைய மாமனார் மாமியார் இதான் நினச்சாங்க, ஏவல் தான் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு. அந்த சமயத்தில் யார் சாமி இதை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறு யாரும் கிடையாது, இந்த பொண்ணு வகையில் இருக்கக்கூடிய உறவுக்காரங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குனு கிளிக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா புதுசாக வந்துட்டு போனது கிட்டத்தட்ட ஒரு 10-2 வாரம் காலகட்டங்களில் வந்துட்டு போனது இளங்கோவனுடைய அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வளகாப்பெல்லாம் வந்து வச்சு கொடுத்துட்டு போனாங்க. அந்த சமயத்தில் சரி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, சாமி நாங்கள் யாருன்னு நினைக்கிறது சாமி, எல்லாருமே எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் வீட்டுக்கு நேராக போங்க, வீட்டுக்கு போய் கதவை திறங்க, வீடு பூட்டி தான் இருக்குது, நீங்கள் கதவை திறங்க, கதவை திறந்த உடனே அந்த ஏவலனுடைய விஷயம் வந்து உங்களுக்கு வெளிப்படும், அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பூசாரி வந்து சில கனிகளை பூஜை பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. நேராக மகா அவங்களுடைய மாமனார் மாமியார் 3 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிறாங்க, கதவை திறந்து லைட்டு போட்ட உடனே பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுவில் அந்த மரப்பலகை செல்ஃப் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஷோகேஸ் மாதிரி பொம்மைகள் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த பொம்மையில் ஒரு ஆண் குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை ஒன்று இளங்கோவனுடைய அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, 1.5 அடி உருவத்தில் ஒரு பீங்கான்ல செஞ்ச பொம்மை, அந்த பொம்மை வந்து கீழே அந்த செல்ஃப்லேருந்து கீழே விழுந்து பீங்கான் கீழே விழுந்துச்சுனா என்ன உடஞ்சிடும் இல்லையா, உடஞ்சி வந்து அப்படியே சில்லு சில்லாக கிடக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கு உள்ளே, ஏன்னா பீங்கான் அப்படின்னா பூச்சி தான் இருக்கும், உள்ளே ஃபுல்லாகவே ஹோல்ஹோலாக தான் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு முடி அப்புறம் துணி கொஞ்சம் மஞ்சள் நிறைய இந்த மாந்திரிக பூஜைகள் மாதிரி செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மைக்கு நடுவில் வந்து வச்சு பூசின மாதிரி பூசி தான் கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த உடனே மகாவுக்கு பெரிய அதிர்ச்சிங்க, தன்னுடைய அத்தையே இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் உடனே அந்த வேட்டைக்கருப்பன் கோவிலுடைய பூசாரிக்கு ஃபோன் பண்ண உடனே அதை தொட்டாதீங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே ஃபுல்லாக முடியாக வளர்ந்து கிடக்குதுங்க, பழைய வெத்தலை எலுமிச்சங்கனி ஒன்று அழுகி போன மாதிரி கனி, எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னா பூச்சி மாதிரி, ஏன்னா அந்த மாந்திரிக செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்போது பொம்மையை வாங்கி உள்ளே வச்சு பூச்சி மாதிரி பூச்சி கொடுத்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சொன்ன உடனே அந்த பொருளை பார்த்த உடனே அதை நீங்கள் தொட்டுறாதீங்க, நேராக பூஜை அறைக்கு போய் நான் கொடுத்த பொருளையெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க, பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு நிறசொம்பு தண்ணியில் வந்து அதை கலந்து விட்டு நேராக கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து அந்த பொருள் மாந்திரிக பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வீசுங்க, வீசின உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பூசாரி சொன்ன உடனே அப்படியே ஃபோனில் கேட்டுட்டு செய்கிறாங்க. அந்த பச்சை கற்பூர தண்ணியை கொண்டு வந்து அந்த மாந்திரிக பொருள் இருக்கக்கூடிய அந்த சூனிய பொருள் இருக்கக்கூடிய இடத்துல வீசுகிறாங்க. வீசின உடனே குப்பு 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 குப்புன்னு தீப்பிடிச்சி எரியுதுங்க. அந்த சமயம் இரவு 1:30 to 8:30 தோராயமாக இருக்குங்க. அப்படி எரிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மகா அவங்களுடைய மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அந்த தீ எரிஞ்ச உடனே அங்கிருந்து இவங்க 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஒரு தடவை அந்த உருவம் தானாக கட்டலேருந்து இறங்கி நடந்து போனதை பார்த்தாங்களே, அதே உருவம் நேராக இறங்கி அந்த நெருப்பு எரிக்கூடிய இடத்துலேருந்து இறங்கி கீழே வீட்டை விட்டு வெளியவே போயிடுச்சுங்க. அந்த தத்ரூபமாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க, கொஞ்ச நேரம் ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க. அதற்கடுத்து இதெல்லாம் நடந்துச்சாமி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இனி எக்காரணத்தை கொண்டும் அந்த ஏவல் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மகாவுக்கு பயங்கர ஆத்திரங்க, என்னுடைய குடும்பத்தை இப்படி அழிச்சு என்னுடைய கணவருடைய கால் எடுக்கிற வரைக்கும் இப்படி சூனியம் செஞ்சு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவள் ஏதாவது பண்ணணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஃபோன்லேயே சத்தம் போடுறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏவலை பொறுத்தளவு தெரிஞ்ச வரைக்கும் தான், அதாவது தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏவலை ஏவி விட்டவங்களுக்கே தான் போய் அவங்களுக்கு அதை அந்த விஷயத்தை செஞ்சிடும், அவங்களுக்கு தான் பிரச்சனை, நீ பயப்படாமல் இருமா, 3 மாத காலகட்டத்துக்குள்ளே உனக்கு இந்த பிரச்சனையை செஞ்சு வச்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாருங்க வேட்டைக்கருப்பனுடைய பூசாரி. அதே மாதிரி மகா பூசாரி சொன்ன காரணத்தினால 3 மாத காலகட்டம் செஞ்ச நபருக்கே திரும்பவும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கூட இப்படி ஒரு சூனியம் செஞ்சு அவங்களுடைய அத்தை பொம்மை கொண்டு வந்து குடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த விஷயம் நடந்து 1 மாத காலகட்டத்திலேயே நியூஸ் வருதுங்க மகாவுக்கு ஃபோன் பண்ணி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இளங்கோவனுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக திடீர்னு கொப்பளம் கொப்பளமாக வந்து புண்ணு மாதிரி வந்துருச்சு, எடுத்து போய் செக் பண்ணால் சக்கரை இருக்கக்கூடிய காரணத்தினால புண்ணே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் படுத்த மாதிரி நடக்க முடியாமல் படுத்துட்டாங்க. கரெக்டாக அந்த வேட்டைக்கருப்பன் பூசாரி சொன்ன மாதிரியே 3 மாத காலகட்டம் முடியும் போது அந்த பெண் வந்து இறந்தே போயிட்டாங்க இளங்கோவனுடைய அம்மா. ஆனால் இந்த விஷயம் வந்து இளங்கோவுக்கோ அவங்களுடைய அப்பாவுக்கோ தெரியாது அப்படின்னு தாங்க நினைக்கிறேன், ஏன்னா இளங்கோ வந்து அந்தளவுக்குள்ள யோசிக்கக்கூடிய ஆள் கிடையாது. இளங்கோவனுடைய அப்பா வந்து அந்த பெண் மேலே மகா மேலே பாசம் இருக்குங்க, தான் வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய மகனை வந்து இப்படி தூக்குமாட்டி சாகர அளவுக்கு குடிகாரன் ஆக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலேருந்து 1 வார காலகட்டம் அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கோயில் கோயிலாக போயிட்டு இருந்திருக்காங்க இளங்கோவனுடைய அம்மா. அப்போதெல்லாம் மகனுக்காக தான் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது தான் புரியுதுங்க, இப்போது தான் தெரியுது இவங்களை வந்து அழிக்கிறதுக்காகவே ஏவல் செஞ்சு வச்சு கரெக்டாக கொண்டு வந்து நைஸாக வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி சேர்ந்து கொண்டு வந்து பலகாரம் கொடுக்கும்போது அந்த பொம்மையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மகா வந்து மறுபடியும் இதை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லைங்க, அவங்களுடைய
பெற்ற அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லலை. ஆனால் அந்த வேட்டைக்கருப்பன் சொன்ன மாதிரியே மூன்று மாத காலகட்டத்தில் அவங்களுடைய அத்தையாக இருக்கக்கூடிய அந்த பொம்மையை கொண்டு வந்து சூனியம் செஞ்சு வச்ச அந்த பெண்மணி இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லி முடித்தாங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிரதர், நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடித்தாங்க. அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய மாமனார் மாமியாரும் கொஞ்சம் பெருந்தன்மையாக இதை யாருக்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க, நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து மகாவினுடைய கணவரை போய் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இரண்டு வார காலகட்டம் டைம் எடுத்துங்க ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. கூட்டிகிட்டு வந்த பின்பு வேறொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு மருத்துவர்கிட்ட போன உடனே அந்த மருத்துவர் வந்து இதை மருந்துகளாலேயே தீர்த்தரலாம், எந்த பிரச்சனையும் வராது, காலெலாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக மருந்து மாத்திரை மூலியமாகவே நல்லபடியாக வந்து மகாவினுடைய கணவர் மீண்டு வந்துட்டாருங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, செகண்ட் ஒப்பீனியன் போகும்போது அந்த மருத்துவர் மாறினதுக்கான காரணம் வீட்டில் வந்து அந்த ஏவல் வந்து போன காரணத்தினால தான் அவர் தப்பிச்சார் அப்படிங்கிறது அப்போது தான் புரிஞ்சிருக்கு. இந்த சம்பவம் 2015-16 காலகட்டத்தில் நடந்தது பிரதர். பேய் பிசாசம் கூட நினச்சா எனக்கு பயம் கிடையாது, இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னா இப்போதும் கூட என்னுடைய உடம்பெல்லாம் நடுங்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை மகா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதே தாங்க நம்மளுக்கு திரும்ப அடிக்கும். எப்போதுமே நம்மளுக்கு யாராவது கெட்டது செஞ்சாலும் கூட அவங்களுக்கு நல்லதே செஞ்சு பாருங்களேன், நம்ம எப்போதுமே நல்லா இருப்பேங்க. அதே நேரத்தில் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இளங்கோவினுடைய அம்மா வந்து சூனியம் வைக்கிறேன் சூனியம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குடும்பத்துக்கு வைக்க பார்த்துட்டு கடைசியாக தனக்கே திரும்பி உயிர் போனது ஒரு இது சரியான தண்டனை அப்படின்னு தாங்க நானும் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.